தேசிய நெடுஞ்சாலைகளில் முதற்கட்டமாக நவீன வசதிகளுடன் கூடிய 1000 ஓய்வறைகள் கட்டப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. சாலை விபத்துகளை தவிர்க்க நீண்ட பயணம் செய்யும் கனரக வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு தூக்கமும் ஓய்வும் அவசியம் என்று கருத்து. நாடு முழுவதும் அரிசியின் சில்லறை விற்பனை விலை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதன் எதிரொலி. அடுத்த வாரம் முதல் மானிய விலையில் பாரத் அரிசி என்ற பெயரில் கிலோ அரிசி 29 ரூபாய்க்கு விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு. டெல்டா மாவட்டங்களில் சம்பா நெற்பயிரை பாதுகாக்க மேட்டூர் அணையிலிருந்து 2 TMC தண்ணீர் திறப்பு. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயிர்களை பாதுகாத்து பயன்பெற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். தமது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டினார் நடிகர் விஜய். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை என அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதே இலக்கு என விஜய் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் கட்சியின் கொள்கை, கோட்பாடு, கொடி, சின்னம் மக்களின் முன் வைக்கப்படும் என்றும் அறிக்கை. அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புவதாக நடிகர் விஜய் கருத்து. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட திரைப்படம் சார்ந்த கடமைகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளதாக விளக்கம். விஜய் கட்சியின் லெட்டர் ஹெட்டில் இடம்பெற்றுள்ள பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரல் சொற்றொடர். வழக்கமாக ஜோசப் விஜய் என்று குறிப்பிடுபவர் கட்சி அறிக்கையில் சி விஜய் என கையொப்பம். காஞ்சிபுரத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வெளியே வந்த விஜயை பார்த்து தளபதி தளபதி என குரல் எழுப்பிய ரசிகர்கள். கட்சியின் பெயரை அறிவித்த பின் முதன்முறையாக பொதுவெளியில் தோன்றியவர் ரசிகர்களை நோக்கி கையசைத்துவிட்டு புறப்பட்டார். கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். சாலைகளில் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். கட்சி ஆரம்பித்த பிறகும் ஆண்டுக்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என விஜய்க்கு ரசிகர்கள் வேண்டுகோள். கண்டிப்பா தளபதி அவர்கள் மறுபடியும் வருஷம் ஒரு படமாவது எங்களுக்கு கொடுக்கணும். அவரு அரசியல் வேற இருக்கட்டும், நடிப்பு வேறையா இருக்கட்டும், கண்டிப்பா அதை பரிசீலிப்பார். கண்டிப்பா எங்க மக்களுக்கு நிர்வாகிகள் சார்பாக எல்லாருமே நாங்க கேட்டுக்கிறதா கேட்டுக்கிறோம். விஜயின் அறிவிப்பு வெளியானதும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய தமிழக வெற்றி கழகத்தினர். வாகை சூடு விஜய் என மகனுக்கு வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்த விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி தமிழகத்தில் வெற்றி பெறும் என்றும் கருத்து. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம். டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய கட்சி நிர்வாகி புசி ஆனந்த் பேட்டி. எல்லா இடத்திலையுமே ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் கருத்து. இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியலுக்கு வரலாம் என்று அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் முடிவெடுத்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். அரசியல் பெருங்கடலில் விஜய் நீந்தி கரை சேர்கிறாரா அல்லது மூழ்குகிறாரா என்பதை தேர்தலில் பார்க்கலாம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. தமது அறிக்கையில் விஜய் விமர்சித்திருப்பது திமுக மற்றும் பாஜகவை தான் என்றும் பேட்டி. அரசியல் கலாச்சாரம் மற்றொரு புறம் இரண்டும் வந்து இப்போ அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ரெண்டு கட்சிக்கு தான் சரியா பொருந்தது. ஒன்னு திமுக பொருந்தும், இன்னொன்னு பிஜேபி பொருந்தும். இது கூட தெரியலையா உங்களுக்கு? நாங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. அரசியல் சுழற்சி வேகமாக உள்ள காலகட்டத்தில் கடினமான பயணத்தில் களமிறங்கும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அண்ணாமலை பேட்டி. அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் இந்த கடினமான பயணம், இது ஒரு கடினமான பயணம், ரொம்ப எளிதான பயணம் கிடையாது. விஜயின் எண்ணத்தை வெளிப்படுத்தட்டும், அதை பார்த்து மக்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் கருத்து. ஒரு ஒரு மக்களாக, ஒரு ஒரு வாக்காக, ஒரு ஒரு சிந்தனையாக கொண்டு வரணும். அதில் இறங்கியிருக்கின்றார் தமிழக மக்கள் முன். அவருடைய
எண்ணத்தை வெளிப்படுத்த போறாரு. மக்கள் முடிவெடுக்கட்டும் 2026 எப்படி களம் இருக்க வேண்டும். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் சம்பை சோரன் நாளை மறுநாள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடிவு. அமைச்சரவைக் கூட்டத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த ஒப்புதல். ஹேமந்த் சோரன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. டெல்லியில் வாகனத்துறையின் நவீன தொழில்நுட்பங்களை பறைசாற்றும் பாரத் மொபிலிட்டி சர்வதேச கண்காட்சி. அரங்குகளை பார்வையிட்டு பங்கேற்பாளர்களுடன் உரையாடிய பிரதமர் மோடி. நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் இடும்பாவனம் கார்த்திக் என்பவருக்கு என்ஐஏ சம்மன். விசாரணைக்கு தான் அழைத்துள்ளோம், கைது நடவடிக்கை இருக்காது என்று உயர்நீதிமன்றத்தில் என்ஐஏ விளக்கம். தமது கட்சியினருக்கு பதில் என்ஐஏ அதிகாரிகள் தன்னிடம்தான் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என சீமான் கருத்து. வரும் 5ஆம் தேதி என்ஐஏ அலுவலகத்திற்கு நிர்வாகிகளுடன் தாமும் நேரில் சென்று விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் பேட்டி. பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குல்ல, அந்த புத்தகம் எடுக்கிறாங்கன்னு கொடுத்துட்றா, அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றாங்க. வேற ஒன்றும் இல்லை, சும்மா அச்சுறுத்தி பார்க்குறதான். இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது. என்கிட்ட கேட்டு தெளிவிட்டுட்டு போயிடலாம். அவங்க நேரம் என்னை தான் குறிவிப்பாங்க. ஒன்று ஒன்றா கை வச்சு வந்து தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க. வரும் 12ஆம் தேதி கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தில் உரையாற்ற வருமாறு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அழைப்பு விடுத்த சபாநாயகர் அப்பாவு. சென்னை ஆளுநர் மாளிகையில் பூங்கொத்து கொடுத்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவுடன் ஒப்பிட்டு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெங்களூரு நீதிமன்றம் சம்மன். மார்ச் 4ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று அரசு பள்ளிகள் இயங்காது என்று முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் 10ஆம் தேதி அன்று பள்ளிகள் இயங்கும் என தகவல்.